ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்கள் ஷாதினி. இன்னைக்கு உங்களுக்கு நான் சந்திரகலா ஸ்வீட் கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சந்திரன் மாதிரி ஸ்வீட் சாப்பிட ரொம்ப ஆசை இருந்துச்சாம். ராஜா கிட்ட போய் சொன்னாங்களாம். அதுக்கு ராஜா வந்து ஷாதினி பாப்பா கிட்ட சந்திரன் மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஷாதினி பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சுச்சாம். முதல்ல மைதா மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கணும். மண்பான தண்ணி தான் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சோண்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை சாஃப்டான துணியில எடுத்து மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கணும். மண்ணால செஞ்ச ஒரு குண்டை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சக்கரை கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கணும். அது சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நெய் எடுத்து ஒரு டீஸ்பூன் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கிக்கணும். நம்ம செஞ்சிருக்க அந்த சக்கரை தண்ணியில கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கெட்டியானதுக்கு அப்புறம் இறக்கி வச்சிடணும். இப்ப மண்ணால செஞ்ச ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும். பட்டர் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். முந்திரி கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கணும். இடிச்ச போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வால்நட் அதையும் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சதுக்கப்புறம் அதே ட்ரேலே போட்டுடணும். மூளை இல்லாதவங்கெல்லாம் இது சாப்பிட்டா நல்ல மூளை வளரும். கொஞ்சோண்டு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திராட்சை பிச்சு பிச்சு போட்டுக்கணும். அந்த கடையில வச்சிருக்கிறதுல இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா கலக்கியதுக்கு அப்புறம் அதுவும் ஒரு ட்ரேல எடுத்து வச்சுக்கணும். இப்ப கொஞ்சோண்டு நெய் விடணும். நம்ம பொடி பண்ணி வச்ச தேங்காவை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். இது மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இப்ப நம்ம உருட்டி வச்ச மாவை எடுத்து அது குட்டியா உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்திரன் மாதிரி வட்டமா தைக்கணும். இப்ப ரவுண்டா இருக்க ஏதாவது ஒரு பொருள் வச்சு ரவுண்டா ஷேப் பண்ணணும். நிறைய பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு இதை எடுத்து அதுல கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சந்திர மாதிரி மடிக்கணும். அழகா அழகா நிறைய சந்திர மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். சாப்பிட்டு வறுத்தா வாசனையா இருக்கும். நெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சு வச்சிருக்க சந்திரகலா ஸ்வீட்டை எடுத்து பொரிச்சு எடுக்க போறோம். அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்த ஸ்வீட் எடுத்து காய்ச்சின சக்கரை தண்ணியில் எடுத்து போட்டுக்கணும். பார்க்கும் போதே அழகா இருக்கு. இதேதான் ஒன்னுமா செய்ய போறோம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திரகலா ஸ்வீட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு குட்டி கதையோட காத்திருக்கேன். Thank you.